சுகர், இது இல்லாமல் ஹார்ட் ப்ராப்ளம்ங்க, இது இல்லாமல் ஏஜிங், சீக்கிரமாக வயசு ஆகிடும். சுத்த 100,000 சேலரி வாங்குற ஒருத்தனை காமிங்க. வேலையை வச்சுக்கிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் போகணும்னு நினச்சினாவே அதெல்லாம் வாய்ப்பு கிடையாதுங்க. நைட் ஷிஃப்ட் பரிதாபங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய ட்ரீம் இருக்குங்க. ஆனால் டே ஷிஃப்டோ நைட் ஷிஃப்டோப்பா ஏதோ ஒன்று எனக்கு ஒரு வேலை கிடச்சா போதும், லைஃப்பில் செட்டில் ஆகிடுங்க, நல்ல சேலரிங்க, ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்ன்ட்டு நிறைய பேர் வந்து அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வேலைகளில் ஒரு முக்கியமான வேலை தான் நைட் ஷிஃப்ட் ஜாபுங்க. ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டுங்க, மெடிக்கல் கோடிங்கு, பிபிஓங்க, இது இல்லாமல் வந்து ஏஆர் காலிங்னு நிறைய வேலைகள் வந்து நைட் ஷிஃப்டில் இருக்கும். அது ஏங்க நைட் ஷிஃப்ட்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு. அமெரிக்காவுக்கு இங்கேருந்து ஒருத்தன் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான், அமெரிக்காவில் இருக்கிற எவனுக்கா பிரச்சனை, இங்கேருந்து ஒருத்தன் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதுதான் இந்த நைட் ஷிஃப்ட் ஜாப். அவனுடைய டைமில் நாம் இங்கேருந்து வேலை செய்யணுங்க, இதுதான் நைட் ஷிஃப்ட் ஜாபுங்க. இதில் ரொட்டேஷன் ஷிஃப்ட்னு இருக்குங்க. 24 மணி நேரம் இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஆன்லைனில் வந்து பணம் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க, இந்தியாவிலேருந்தும் பண்ணுவோம், வெளிநாட்டிலேருந்தும் பண்ணுவோம். அப்போது 24 மணி நேரமும் அந்த வெப்சைட் ரன் ஆகிட்டே இருக்கணுங்க. அதுதான் ரொட்டேஷன் ஷிஃப்ட்னுவாங்க. இந்த மாதிரி நைட் ஷிஃப்ட்டு ரொட்டேஷன் ஷிஃப்ட்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இழந்துருவாங்க. அது என்னெல்லாம் இழந்துகிட்டு இருக்கோம், அது வந்து எப்படி ரெக்கவர் ஆகிறது தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் விக்கி டிக்கி அண்ட் காஷ்மீர் டாக், வெல்கம் டு அவர் சேனலுங்க. நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது நைட் ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் ஜாபுக்கு போகலாமா வேணாங்களா? நைட் ஷிஃப்ட்டு போகலாமான்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், போகாதீங்க. ஏன் அப்படின்னா வந்து எல்லோரும் முழிச்சுட்டு இருக்கும்போது நீ தூங்குற, எல்லாரும் தூங்கும் போது நீ முழிச்சுக்கிட்டு இருக்குங்க. அப்போ நாம் வந்து எல்லாருக்கும் ஒரு ரிவர்ஸில் வந்து லைஃப்பை நம்ம லீட் பண்ணிகிட்ருக்கோம். இது மிகவும் ஆபத்துங்க. என்னெல்லாம் இம்பாக்ட் இருக்குன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப பெரிய இம்பாக்ட் வந்து உணவு பழக்க வழக்கங்கள். ஏன்னா நைட்டில் வந்து நம்ம சாப்பிடவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுங்க என்ன தெரியுமா பண்ணுவோம், அந்த நேரத்தில் தான் சாப்பிட ஆரம்பிப்பாங்க ஒன்று. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தூங்குற நேரமாகட்டும் முழிக்கிற நேரமாகட்டும் எல்லாமே ரிவர்ஸ் ஆகுதுங்க. இதனால் ஹெல்த்தில் பயங்கரமான ஒரு மாற்றம் நமக்கு உருவாகுங்க. அதனால் வந்து நைட் ஷிஃப்ட் வேலை பண்ணாதீங்க. ரெண்டாவது எனக்கு எப்பவுமே ஒரு கேள்வி இருக்குங்க, இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டு, ஏஆர் காலிங்னு சொல்லுவாங்க, மெடிக்கல் கோடிங்னு சொல்லுவாங்க, பிபிஓ, இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாமே நைட் ஷிஃப்டில் தான் பண்ணுறதா சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒர்க்குக்கு நம்ம போகலாமா வேண்டாங்களா? நாம தான் நினச்சிட்ருப்போம் நைட் ஷிஃப்ட்னா கொஞ்சம் வந்து ஒர்க்கு ஈஸியாக இருக்குன்ட்டு. கிடையாதுங்க, நைட் ஷிஃப்ட் தான் வந்து ஒர்க்கு ஹெவியாக கொடுத்துருவாங்க. அதுவும் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் மாதிரி ஒர்க்குனா வந்து அங்கே வந்து ஒர்க் ஆகலைனா வந்து உடனே நீ ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும், உடனே வந்து கால் பண்ணி பேசி ஆகணும், ஃபோன் காலில் பேசணும், இமெயிலு, ப்ரெஷர் ப்ரெஷர் ப்ரெஷர். ஓகேவா? கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வேலையில் இருக்காதிங்க. இதனால் வந்து மேக்ஸிமம் பீப்புளுக்கு வந்து பிபி, டென்ஷன், ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குங்க. நைட் ஷிஃப்டால் வந்து ஹெல்த் பயங்கரமாக இம்பாக்ட் ஆகுது. ஸோ உண்மையாகவே என்ன மாதிரி ஹெல்த் இம்பாக்ட் இருக்குங்க அதை பற்றி சொல்லுங்கள். சரி, ஆக்சுவலாக ஹெல்த் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் என்ன மாதிரி பாசிபிலிட்டியான ப்ராப்ளம் இருக்குன்னா வந்து உண்மையாகவே இது பரிதாபங்கள் தான் நான் சொல்லணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அன்டைமில் நீ சாப்பிட்றதோட அசிடிட்டி தான் முதல்ல ஆரம்பிக்கும். அசிடிட்டி ஆரம்பிச்சிச்சுன்னா வந்து உனக்கு சரியாக ஜீர்ணம் ஆகாது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாவது என்ன நடக்கும்னா வந்து உங்களுக்கு வந்து லைக் ஒபிசிட்டி, குண்டாக ஆரம்பிப்பீங்க. ஓகே, குண்டாக ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு பிபி, சுகர், இது இல்லாமல் ஹார்ட் ப்ராப்ளம்ங்க, இது இல்லாமல் ஏஜிங், சீக்கிரமாக வயசாகிடும். ஓகேவா? இந்த மாதிரி எல்லா பாசிபிலிட்டியான ஹெல்த் ப்ராப்ளமும் ஒன்று ஒன்றா ஆரம்பிக்கும். ஸோ ஆரம்பமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய அசிடிட்டியில் தான் ஆரம்பிக்குங்க. ஒரு வேலை நைட் ஷிஃப்டாக இருந்தால் என்னங்க பிரச்சனை? கெரியர் க்ரோத் இருக்குமா? ஃப்யூச்சர் எப்படிங்க இருக்கும் உங்களுக்கு? அதை பற்றி ஒரு வார்த்தை சொன்னால் நல்லாயிருக்குங்க. ஃப்யூச்சர் க்ரோத்தை கெரியர் க்ரோத்துன்றதை பற்றி தயவுசெய்து யோசிக்காதீங்க. ஏன் தெரியுமா? இது எல்லாமே அரைச்சமாகவே அரைக்கிறது தாங்க.
ஓகேவா? ஏங்க டெலிகாலிங்க ஒருத்தன்ட்ட பேசுறதுல நீங்க என்ன பெருசா வந்து கத்துக்க போறீங்க? என்ன ப்ரொஃபைல் பில்ட் ஆயிடும் நினைக்கிறீங்க? ஃபியூச்சர்ல என்ன இருக்கும்? சோ வேற கம்பெனிக்கு போனா வந்து அங்கேயும் அதே தான் பேச போற, அங்கேயும் அதே தான் வேலை செய்ய போற. எந்த குரோத்துமே இருக்காதுங்க, எந்த சேலரி குரோத்தும் இருக்காதுங்க. ஓகே, ஒரு அஞ்சு ஒரு மூணு வருஷத்துலயோ நாலு வருஷத்துலயோ அஞ்சு வருஷத்துலயோ 100,000 சேலரி வாங்குற ஒருத்தனை காமிங்க, எவனுமே இருக்க மாட்டாங்க. ப்ரெஷர் மட்டும்தான் இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா நீ இது வந்து எப்படி தெரியுங்களா, சக்கையாக புளிஞ்சு எடுத்துருவாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே உன்னால் ஒர்க் பண்ண முடியாது, உன்னை துரத்தி விட்டு இன்னொருத்தன் எடுத்துப்பான். இதுதான் லே ஆஃபுங்க. பகல் ஷிஃப்ட்டை விட நைட் ஷிஃப்ட் இருக்கிறவங்க தாங்க லே ஆஃப் அதிகம். ஏன் அப்படின்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே அவனால் வேலை செய்ய முடியாதுங்க, வேஸ்ட் ஆகிடுவான். வேஸ்ட் வேணால் அவன் தூக்கி போட்டு கம்பெனிக்காரனை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அவனை பயன்படுத்திப்பாங்க. அதனால் நைட் ஷிஃப்ட் தயவு செஞ்சு உன் ஹெல்த்துக்கு எடுத்துக்கிட்டு, கெரியரும் இருக்காது, ஃபியூச்சர் இருக்காது, எதுவுமே இருக்காதுங்க. அதனால் உண்மையாகவே வந்து நைட் ஷிஃப்ட் பண்ணுறது பரிதாபங்களில் முக்கியமானதாக நான் சொல்லப்படுறதுங்க. பரிதாபங்கள் தாங்க நான் சொல்லிட்டேன், வெளிப்படையாக தப்பாக எடுத்துக்காதீங்க. யாராவது பார்த்தா நான் ஹர்ட் பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ஜாப் தாங்க நைட் ஷிஃப்ட்ன்றதுங்க. சரிங்க, நைட் ஷிஃப்ட் ரொம்ப பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஹெல்த் பிரச்சனை, ஃபியூச்சர் இல்லை, கெரியர் க்ரோத் இல்லைன்னு சொல்கிறீங்க, பரவாயில்ல. இதுலேருந்து எப்படி நீங்கள் தப்பிக்கிறது? ஒரு பிரச்சனை இருந்தால் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்க தான் செய்யும். சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள் தான், டே ஷிஃப்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு நீ முதல்ல என்ன தெரியுமா பண்ணணும்? இந்த நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மக்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உன் ஸ்கில்லை டெவலப் பண்ணு, தயவு செஞ்சு டெவலப் பண்ணுங்கள். ஸ்கில்லே டெவலப் பண்ணாமல் நான் இருக்கிற வேலையை வச்சுக்கிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் போகணும்னு நினச்சினாவே அதெல்லாம் வாய்ப்பு கிடையாதுங்க, அது காமெடியாக தான் போய் முடியுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணால் டே ஷிஃப்ட்டுக்கு மூவ் ஆகிறதுக்காகவும் பார்க்கணுங்க. ரெண்டாவது, அந்த டே ஷிஃப்ட் போகிறதுக்கான ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணணும். அப்படி பண்ணி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ டே ஷிஃப்ட் போயிடுங்க, நைட் ஷிஃப்டில் இருக்காதிங்க. லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு சேலஞ்ச் இருக்கும், பிரச்சனைகள் இருக்குங்க, குழப்பம் இருக்குங்க. ஏன் வந்து ஒருத்தனோட வாழ்க்கை மாற மாட்டேங்குது? அது இந்த நைட் ஷிஃப்ட்டில் இருக்கிறவனால வந்து ஏன் வந்து லைஃப்பை மாற்றவே முடியல அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குங்களா? அதை பற்றி சொன்னால் நல்லாயிருக்குங்க. அண்ணா அஞ்சு வருஷம் பத்து வருஷமாக வந்து நைட் ஷிஃப்ட்டில் இருக்காங்கண்ணா, அவங்களால ஏன் நான் ஷிஃப்ட் ஆகாமல் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து அவனுக்கு கொடுக்கப்படுற ப்ரெஷருங்க. நைட்டு ஃபுல்லாக புளிஞ்சு எடுக்கும்போது பகலில் அவன் படிக்க முடியாது, அவன் ஸ்கில்ல டெவலப் பண்ண முடியாது, எதையுமே யோசிக்க விட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர்லேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவன் எந்த லெவல்லையுமே டெவலப் ஆக மாட்டாங்க. அதோட நைட் ஷிஃப்ட் பண்ண பண்ண வந்து உன்னோட மூளையும் மழுங்கிடுங்க. ஓகேவா? அதனால் வந்து எனக்கு என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாதுன்னு தெரியாதுங்க. பகல்லலாம் அப்படியே தலை சுற்றிக்கிட்டே இருக்குமே தவிர அப்படியே ஒன்றுமே முடியாதுங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ப்ரெஷர்லேயே உன்னை மெயின்டைன் பண்ணுவான். அதனால் வந்து ஃப்யூச்சர் க்ரோ லைக் அவன் வந்து க்ரோ ஆகும்னு நினச்சாலும் உன்னை விட மாட்டாங்க. நைட் ஷிஃப்ட் மக்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து உண்மையாக உங்களுக்காக நான் வருத்தப்படுறேங்க. தயவு செஞ்சு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஷிஃப்ட் ஆகிடுங்க. ஓகே, ஷிஃப்ட் ஆகி ஜாப் டே ஷிஃப்ட்டுக்கு மூவ் ஆகிடுங்க. ஃப்யூச்சரை பாருங்கள், கெரியரை பாருங்கள், முக்கியமாக ஹெல்த்தை பாருங்கள். அண்ணா இந்த நைட் ஷிஃப்ட் பரிதாபங்களில் நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்கன்னா வந்து தம்பி தங்கைகளுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேங்க, தயவு செஞ்சு நைட் ஷிஃப்ட்டு போகாதீங்க. இந்த வயசில் வந்து நீ ஹெல்த்தை இழந்துட்டுனா நீ எவ்வளோ சம்பாரித்தாலும் அந்த ஹெல்த்தை ரெக்கவர் பண்ண முடியாதுங்க. அண்ட் ரெண்டாவது, கம்பெனிக்காரங்க வந்து உன்னை சக்க மாதிரி புளிஞ்சிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு அவனே எஸ்டிமேட்டே இப்படி தாங்க இருக்கும். எவன் வந்தாலுமே ஒரு நாலுலேருந்து அஞ்சு வருஷம் அவனை யூஸ் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கு, ஏன்னா அதுக்கப்புறம் அவன் யூஸாக இருக்க மாட்டான், அடுத்து புதுசாக ஃப்ரெஷ் பிளட் எடு. இதுதான் வந்து கம்பெனிக்காரங்க நினைக்கிறதுங்க. அதனால் வந்து உங்களை நீங்கள் தான் பார்க்கணுங்க. தயவு செஞ்சு படிங்க, ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள், உங்கள் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்யூச்சருக்காக ஓட ஆரம்பிங்க. படிக்க நீங்கள் தரதான் சொல்லித்தர நான் தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.